ஒரு கப்பு அவுல எடுத்து வாணல்ல போட்டு நல்லா வறு 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 வறுத்து வறுத்து அவளை மிக்சி ஜார்ல போட்டு கூடவே ஒரு ஏலக்காய் தேவையான அளவு வெல்லம் போட்டு மிக்சி ஜாரை மூடி மிக்சியில வச்சு இந்த பக்கம் அவுள் வறுத்த கடாயிலேயே ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு அந்த நெய்யை சூடானதும் நாலு முந்திரி பருப்பை 40 உடச்சி முடியாது இல்ல அதனால எட்டு முந்திரி பருப்பை 32 உடச்சி வறு வறுன்னு வறுத்தீங்கன்னா முந்திரி செவந்து அட கடாயில வறுக்கிறது முந்திரி அதை நீ சாப்பிட எந்திரி அப்படின்னு மனசு சொல்லும் அவசரப்பட்டு சாப்பிட கூடாது சாப்பிட்டீங்கன்னா வயித்துல முந்திரி மரம் முளைச்சிரும் அந்த ஆசையை அப்படியே அடக்கிட்டு அரைச்செடுத்த அவுள்ள வறுத்தெடுத்த முந்திரியை நெய்யோட ஊத்தி நல்லா பிசைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் ஒரு உருண்டையா பிடிச்சி கப்புல வச்சீங்கன்னா ஆகா அருமையான ஆரோக்கியமான சுவையான அவுள் லட்டு ரெடி என்னது அவுள் அவுள் அவுள்ல செஞ்ச லட்டு ரெடி.